ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாப் 5 ஹாரர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மூவி பிரேக். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா த விச். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராபர்ட் எக்கர்ஸ். தென் இந்த படத்தோட பட்ஜெட் $40 lakh. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் $4.4. படத்தோட கதைக்கு போகலாம். ஒரு ஃபேமிலி 17th century ஆளுங்களே வாழாத ஒரு ஃபாரஸ்ட்டில் வீடு எடுத்து தங்குறாங்க. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டில் ஆவிங்க இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆவிங்க கிட்டேருந்து அந்த ஃபேமிலி தப்பிக்கிறாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் ரொம்பவே ஹாரரபுளாக இருக்கும். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்ததான் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹெரிடிட்டரி. இந்த படம் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் ஆஸ்டர். படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் $8.2 crore. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம். மாட்ரியா அப்படின்றவங்க கிரகாம் ஃபேமிலியை விட்டு இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போனதுலேருந்து மாட்ரியா கூட டாட்டருக்கும் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்கும் ஏதோ அவங்க வீட்டில் அமானுஷமாக நடக்குதுன்னு உணர்கிறாங்க. அந்த அமானுஷத்துலேருந்து எப்படி அந்த ஃபேமிலி வெளில வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ கண்டிப்பாக பார்த்து பாருங்கள், படம் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே ஹாரராகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா இட் ஃபாலோஸ். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் டேவிட் ராபர்ட். அண்ட் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் $2.33 crore. கதைக்குள்ளே போகலாம். கதையில் ஜே அப்படின்றவங்க அவங்களோட நியூ பாய் ஃப்ரெண்ட் கூட செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. முதல் முறையாக அன்னில் இருந்து அவங்க யார் கூட செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ தான் ஜேக்கு தெரிய வருது அவங்கள சுற்றி ஏதோ அமானுஷமாக நடக்குதுன்னு. என்னென்னு பார்த்தா அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஜே கண்ணுக்கு மட்டும்தான் தெரிகிறாங்க. இதை பற்றி ஜே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் சொல்லும்போது அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஜே எப்படி அவங்கக்கிட்ட இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ படத்தை பாருங்கள், படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்ததாக நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா த பாபாடுக். இந்த படம் 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் ஜெனிஃபர் கெண்ட். அண்ட் படத்தோட பட்ஜெட் $20 lakh. பாக்ஸ் ஆஃபீஸ் $1.3 crore. படத்தோட கதையை பார்த்திங்கன்னா ஒரு மதர் அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுனால கவலையில் இருக்காங்க. அப்போ அவங்க சன்னுக்கு அவங்க வீட்டில் இருந்து ஒரு புக் கிடைக்குது. அந்த புக் படித்ததுலேருந்து வர ஸ்கேரியஸ்ட் மூமெண்ட்டில் இருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ படம் ரொம்பவே ஹாரராக இருக்கும். கண்டிப்பாக படத்தை பாருங்கள். அடுத்தது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா சினிஸ்டர். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட டைரக்டர் ஸ்காட் டெரிக்சன். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் $8.77 crore. படத்தோட கதைக்கு போகலாம். ஒரு க்ரைம் நாவல் ரைட்டர் ரொம்ப நாளாக அவர் ஸ்டோரிக்கு ஹிட் கிடைக்காத காரணத்தினால அவர் ஒரு உண்மையான க்ரைம் ஸ்டோரியை பற்றி எழுதலான்னு அந்த ஸ்டோரி எங்கே நடந்ததோ அந்த இடத்துக்கே அவங்க ஃபேமிலியோட அந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த அமானுஷம் நடக்குது. அதிலிருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் கண்டிப்பாகவே உங்களுக்கு பிடிக்கும். இதில் இருக்கிற படத்தில் ஏதாவது நாங்கள் ரிவ்யூ பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை until then signing off movie break. Thank you.